அனைவருக்கு வணக்கம் வழக்கத்துக்கு மாறா இன்றைக்கி ஒரு திரை விமர்சனம் என்ன இந்து முன்னணியில் படத்தை பற்றியெல்லாம் கூட சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் கேட்கலாம் நல்ல படங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு மிக முக்கியமான கடமையாக நாம் நினைக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த திரைப்படத்தினுடைய விமர்சனம் விமர்சனம் சொல்ல முடியாது திரைப்படத்தை நீங்கள் அவசியம் பாருங்கள் அப்படின்னு சொல்வதற்கான ஒரு கருத்து நாம் பார்க்க போகிறது தி அன்சங் வாரியர் தானாஜி தி அன்சங் வாரியர் மயற்கூச்சரியும் சாகசங்கள் நிரம்பிய நல்ல ஒரு அருமையான படப்பிடிப்பு நல்ல ஒரு பட அமைப்புகள் வந்து ரொம்ப அற்புதமாக வைத்திருக்கிறார்கள் சத்ரபதி சிவாஜியினுடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தினுடைய அடிப்படையில் இந்த திரைப்படது ரெண்டாயிரத்தி இருபதில் முதல் முதலாக ஹிந்தியில் வெளியே வந்தது பல ஓடிடியில் கூட வந்திருக்கு ஆட்சாரிலலாம் கூட பார்த்துருக்கலாம் ஓம் ராவத் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர் அதை இயக்கி பிரபல நடிகர்கள் அஜய் தேவ்கனும் சாயிஃப் அலிகானும் நடத்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் வந்து கோண்டானா என்ற கோட்டையை இஸ்லாமியர்களுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து மீண்டும் சிவாஜி கைப்பற்றுவதற்காக ஏற்படுத்த நடத்திய ஒரு முயற்சி அதற்கு யார் காரணமாக இருந்தார்கள் இதற்கு யார் முன்னணியில் இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த படம் முழுக்க சொல்லுது சத்ரபதி சிவாஜியினுடைய படை வீரர்கள் நமக்கெல்லாம் திரும்பி மிக திற மிகச்சிறந்த படை வீரர்களாக இருந்தது அதில் மிக மிக சிறந்த ஒரு தலை சிறந்த வீரர் என்று கூட சொல்லலாம் அதில் ஒருத்தனா தன்ஹாஜி மலுசரே என்று சொல்லக்கூடிய அந்த தானாஜி அவரை பற்றி தான் இந்த ப இந்த படமானது இருக்குது அவர் தான் அஜய் தேவ்கன் வந்து இந்த படத்தில் தானாஜியாக நடிச்சிருக்காரு அந்த காட்சிகளெல்லாம் பார்க்கும்போது அந்த படத்தினுடைய துவக்கத்தில் ஒரு ட்ரெய்லர் கூட வந்திருக்கு விஜய் சூப்பரில் இதை நேரத்துக்கு போட்டிருக்காங்க ரொம்ப சூப்பரான படம் சூப்பராக போட்டிருக்காங்க விஜய் சூப்பரில் அந்த அந்த குழந்தை ஒரு போ ஒரு போர் தன்னுடைய தந்தை அதாவது தானாஜி மலுசரே சிறுவயதாக இருக்கும்போது அவருடைய தந்தைகிட்ட இருந்து அந்த காப்பு இருந்து இந்த காட்சியானது தோங்குகிறது காப்பை கொடுத்துட்டு நீ எல்லாவற்றையும் நான் நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்பது போல் அந்த குழந்தைகிட்ட தந்தை சொல்வதாக அந்த விஷயங்கள் வந்திருக்கு அடுத்தடுத்து சம்பவங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன இதில் குறிப்பாக இது வந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபது அந்த சம்பவ அது அந்த சமயத்தில் நடந்த ஒரு முக்கிய அதாவது உண்மை சம்பவம் அவுரங்கசீப்பினுடைய ஆட்சியில் இருந்தது வந்து தான் இவர் ஜெய் சிங் மகாராஜா அவருடைய கீழே இருக்கக்கூடிய ஒரு தளபதி தான் உதய்பன் ராத்தோடு சாய்ஃப் அலிகான் நடிச்சிருக்கார் ஏற்கனவே சிவாஜி மகாராஜா பிடித்திருந்த பல கோட்டைகள் கோண்டான கோட்டை உட்பட பல கோட்டைகளை வந்து இஸ்லாமியர்கள் மீண்டும் பிடித்து அவர்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் இந்த உதய்பன் ராத்தோட அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு நீ போய் என்னுடைய சார்பாக தெற்கு பகுதி அதாவது சதர்ன் ரீஜன் ஆஃப் பாரத் பாரத நாட்டினுடைய தெற்கு பகுதி முழுக்க கவனிக்கணும் ஆட்சி புரியணும் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோண்டானா கோட்டையை மையமாக வைத்துக்கொண்டு உன்னுடைய வேலை ஆரம்பின்னு சொல்லிவிட்டு அந்த உதய்பன் ராத்தோட அவுரங்கசீப்பு அனுப்புவது அந்த உதய்பன் ராத்தோட மிகப்பெரிய வீரன் அந்த அவுரங்கசீப்பினுடைய நம்பிக்கை பெற்றவன் இதை பற்றியெல்லாம் படத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் வருது இந்த சமயத்தில் இவர்கள் கிளம்பும்போது சிவாஜி மகாராஜாவுக்கு ஒரு தூது அதாவது உழவு படை சொல்லக்கூடிய அந்த ஒற்றன் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த கோண்டானா ஏற்கனவே பிடிக்கப்பட்ட கோண்டானால் அந்த இடத்துல வந்து அந்த மையமாக தெற்கு பகுதி ஆட்சி செய்வதற்கு அந்த உதயபன் ராத்தோடு வரான்னு சொல்லிட்டு இதற்கு முன்னதாக அந்த படத்தில் சிவாஜி மகாராஜ் அந்த கோண்டா நான் முதல் முதல்ல பிடிக்கக்கூடிய ஒரு தளபதி என்ன இது வந்து கதைக்கான சம்பவமாக கூட கருதலாம் சிவாஜி மகாராஜனுடைய தாய் கிட்ட செருப்பு போடாமல் தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த அம்மா வந்து ஒரு செருப்பு மறந்துட்டு போறீங்களேன்னு சொல்கிற போது அந்த அம்மா வந்து இந்த கோட்டை கோட்டையை நான் மீண்டும் பிடிக்கும்போது தான் நான் காலில் செருப்பு போடுறேன் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீர சபதம் எடு எடுக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த இந்த மீண்டும் அந்த கோண்டானாவை நாம் கைப்பற்ற வேண்டும் என்று சிவாஜி வந்து முடிவு செய்கிறாரு தளபதிகளோடு யோசனை ஏற்றுக்கார் அதே சமயத்தில் இந்த தானாஜியினுடைய மகனுக்கு திருமணம் இது அந்த சமயத்தில் ஏற்பாடுகள் ஏற்பாடுகள்லாம் செய்து கொண்டிருக்கிறது தானாஜி இது இந்த உழவு பற்றிய தகவல் தெரியல எதுவும் தெரியல அப்போ அந்த சமயத்தில் பத்திரிகை கொடுக்கறதுக்காக சிவாஜி ராஜாவுக்கு வரும்போது பார்க்கும்போது இந்த போர் ஆயத்த ஏற்பாடுகளில் போர் வீரர்கள் ஆயத்த ஏற்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன நடக்குது ஒன்று சும்மா ஒரு ப்ராக்டிஸ் செஷன் தான் அப்படின்னு சொல்லி சிவாஜி சொல்கிறாரு அது பிறகுதான் தெரியுது இந்த போருக்கான ஆயத்த ஏற்பாடு என்று சொல்லிட்டு அதுவும் கூட யார் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த சந்திராஜி சுல்தே என்று சொல்லக்கூடிய ஒரு அதான் பொதுவாக நம்ம நாட்டில் தான் இந்துக்களுக்கு ஆபத்து வந்து இந்துக்கள் கிட்டேருந்து அதிகமாக வந்திருக்கு எல்லா இடங்கள்லையும் எட்டப்பர்கள் இருந்திருக்காங்க எப்படி இந்த அவுரங்கசீப்புக்கிட்ட ராஜா ஜெய்சிங் மா இவர் இருந்தாரோ மான்சிங் இருந்தாரோ அதே போல் இந்த உதய்பான் ராத்தோடு இருந்தா அப்படி அதே போல் சிவாஜியினுடைய படையிலிருந்து அந்த சந்திராஜி என்ன பண்ணிட்டுனா தானாஜிக்கு முக்கியத்துவம் கிடைச்சிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த உதய்பானுடைய அந்த இவங்களோட சேர்ந்து கொண்டு சிவாஜியை சிவாஜியை அழிந்தாலும் பரவாயில்ல என்கின்ற ஒரு துரு அந்த ஒரு மோசமான எண்ணத்தோடு செயல்படுறான் அப்போ தான் தானாஜிக்கு இது தெரிஞ்ச உடனே நேராக போய் எப்படி நீங்கள் இது வந்து பண்ணலாம் சிவாஜி மகாராஜாட்ட கேட்குறாரு என்னை விட்டுட்டு நீங்கள் எப்படி போகலாம் அப்படின்னு இல்லை உன்னுடைய பையனுக்கு கல்யாணம் இல்லையா அதனால தான் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் ஆனாலும் தானாஜி என்ன பண்ணுறாரு நேராக கிட்ட சொல்கிறாங்க ஒரு பையனை வந்து இந்த மாதிரி நாட்டை காப்பதற்காக இருக்கும் ஒரு பையனை வந்து எங்கள் அம்மாவுக்கு காலில் செருப்பு போடுறதுக்குன்னு ஒரு வாய்ப்பாக கொடுக்கணும் ஒரு ஒரு உணர்ச்சி கரமான ஒரு ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது அதன் பிறகுதான் அந்த அந்த கோ அந்த கோண்டானா என்று சொல்லக்கூடிய அந்த கோட்டையை கைப்பற்றக்கூடிய ஒரு சாகசங்கள் எல்லாம் நடக்கிறது அது ஒரு மிகப்பெரிய பீரங்கிய அந்த உதைபான் கொண்டு வர்றது அந்த அந்த வழியில் எப்படி அட்டாக் பண்ணணும்லாம் சொல்கிறாங்க இந்த உழவு இது இந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த ஐந்தாம் படை சேர்ந்த ஒருத்த அந்த சந்திராஜி போய் இது எப்படி அந்த அட்டாக்கு பற்றியெல்லாம் சொல்லிடுறான் அந்த உதைபான் எச்சரிக்கையாகி அதை வந்து அந்த நேரடியாக அந்த கோண்டானா கோட்டைக்கு வந்து விடுகிறான் அதன் பிறகு அந்த கோண்டானா கோட்டை எப்படி கைப்பற்றுகிறார்கள் மீண்டும் அந்த இடத்துல கொடியை எப்படி நாட்டுகிறார்கள் என்பது தான் இந்த கதை அந்த கதையினுடைய மிக முக்கியமான விஷயம் ரெண்டு ரெண்டு இடத்துல இந்த உதய்பானுடைய ஒரு கைப்பற்றி வரக்கூடிய ஒரு பெண்ணும் அந்த பெண்ணை சார்ந்த அவருடைய சகோதரனும் தானாஜிக்கு உதவுகிறார்கள் இந்த மாதிரி ஒன்றாக 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 அற்புதமான ஒரு கதையமைப்பு விறுவிறுப்பு குறைஞ்சா எங்கேயுமே குறையாமல் ஒரு அற்புதமான ஒரு கதையமைப்பு சில இடங்களில் பார்க்கும்போது அப்படியே அந்த மயிர்கூச்சேரி இதுன்னு அந்த போல் ஒரு காட்சிகள் எல்லாம் இருக்கு அதில் குறிப்பாக அந்த பெரிய பீரங்கியை வைத்து நேராக ராஜ்கட் என்று சொல்லக்கூடிய சிவாஜி ராஜாவும் ஜிஜாபாயும் கோண்டானா கோட்டையிலேருந்து ராஜ்கட்டுக்கு நேரடியாக பீரங்கி வச்சு அடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பீரங்கி அதை பற்ற வச்சு இது பண்ணிடுறான் கடைசியில் அந்த பீரங்கியை அந்த திரியை அணைத்து விடுறதோட அந்த இவரோட காய கை முழுவதுமாக வெட்டப்படுகிறது தானாஜியோட கை அந்த பீரங்கியோடு சேர்த்து அந்த எதிரி சாயிஃப் அலிகான் வில்லன் அந்த உதைபானை வந்து கட்டி அப்படியே கீழே இறக்கி கொண்டுட்டு ஒரு இல்லாத கையோ ஒரு கை இருக்கின்ற ஒரு கையோட அந்த காபிகொடியை அங்கே நிறுத்தி சிவாஜி மகாராஜா வரும்போது அங்கே வந்து அம்மாவுக்கு வந்து இனிமேல் செருப்பு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு என்ன சொல்வது எல்லாருடைய கண்களையும் ஒரு ஈரத்தை வளைவிருக்கின்ற ஒரு காட்சி இது வந்து ஒரு மிக அற்புதமான ஒரு படம் அப்போ தான் சத்ரபதி சிவாஜி சொல்கிறாரு ஆடு ஆலா பன் சிங்கு கலா அப்படின்னு சொல்கிற அதாவது கோட்டை வந்து நான் சிங்கத்தை இழந்து விட்டேன் என்று சொல் அதனால தான் அதுக்கு பிறகு அந்த கோட்டைக்கு கோண்டானா கோட்டைக்கு சிம்ம கட் என்று சிம்ம கோட்டை என்று பேர் வந்ததுக்கு காரணமே இந்த போருக்கு தான் இதில் நான் ரெண்டு மூணு விஷயங்கள் இந்த படத்தில் இல்லை சேர்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அதில் யஷ்வந்தின்னு ஒரு கேரக்டர் வந்திருந்தால் நல்லாயிருக்கும் இந்த யஷ்வந்தி யாருன்னா உடும்பு இந்த மலை சாரல் மலைப்பகுதியை ஏறுவதற்காக அந்த வீரர்கள் எல்லாம் அந்த மலைவாழ் மக்கள் தானே அந்த மராட்டா வீரர்கள் எல்லாமே அதை வந்து அந்த உடம்புகளை பயன்படுத்தியிருப்பாங்க அந்த உடம்புகளோட காட்சிகள் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நின நினைக்கிறோம் இருந்தாலும் இந்த படம் வந்து முழுவதுமாக நம்ம பார்க்கணும் தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் படம் எப்போ எடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஏதோ பாகுபலி மாதிரி சில ராஜ ராஜமௌலி மாதிரி சில பேர் ஏதாவது முயற்சி பண்ணால் நல்ல இந்த மாதிரியான படங்கள் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் வீரபாண்டிய தேவன் இந்த இமயவரம்மன் சேரலாதன் இவர்களை பற்றியெல்லாம் நிறையா படங்கள் எடுக்க முடியும் கரிகாலனை பற்றி இந்த மாதிரியெல்லாம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இந்த இயக்குநர்கள் நடிகர்கள் இவர்களுக்கு வேறு மாதிரியான புத்தியும் சிந்தனையும் தான் இருக்குது அதனால் இந்த படம் நாம் அவசியம் பார்க்கணும் ஒரு நாட்டினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ளணும் எப்படி வந்து இந்த தேசத்தில் இந்த இந்து சாம்ராஜ்யத்தை அமைப்பதற்காக சத்ரபதி சிவாஜி தன்னுடைய வீரர்கள் தளபதிகள் இவர்களெல்லாம் எப்படி உருவாக்கியிருக்கிறார் எவ்வளோ ஒரு பராக்கிரமசாலிகளாக அந்த தலைவர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க எல்லாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அற்புதமான படம் உங்களுக்கு எப்படி பார்க்கலாம் நீங்கள் இப்போ விஜய் சூப்பரில் வந்துருக்கு ஓடிடியில் எப்படியாக இருந்தாலும் வந்துடும் தமிழில் யூடியூப்பில் பார்ப்பதை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை எந்த வகையிலாவது பார்க்கணும் அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணால் போதும் நிச்சயமாக பார்க்கப்பட வேண்டிய விட படம் தனஹாஜி தி அன்சங் வாரியர் அவசியம் இந்த படத்தை பாருங்கள் நன்றி